அவரை ரஜினியந்தோட நெருக்கத்தை காட்டாததுக்கு காரணமே அவருடைய சமூக அக்கறை. அவர் படங்களில் அவர் எதை செய்யக்கூடாதுன்னாரோ, தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து எப்படி மாறிடக்கூடாதுன்னு நினச்சாரோ, அதுக்கு நேர்மறையாக ரஜினிகாந்த் செயல்பட்டதுனால தான். மற்றபடி ரஜினிகாந்தின் சொந்த வாழ்க்கைக்கும் சரி, அவருடைய மற்ற விஷயங்களும் சரி, அவர் உதவி செய்திருக்கிறார். இதை எம்ஜிஆர் தெரிந்து வைத்திருந்தார். அது அவருடைய மிக 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 ரகசியமான ஒரு விஷயம். அதை ஒரு தடவை அவரே வெளிப்படுத்தினதுனால தான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். 1978 ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த பிரியா அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அது கமலா தியேட்டரில் வந்து வெள்ளி விழா கொண்டாடிடுச்சு. அந்த டைமில், அது வெள்ளி விழா கொண்டாடுற அந்த டைமில், ரஜினிகாந்த் மனநலம் பாதிக்கப்பட்டு அவர் வந்து அந்த கமலா தியேட்டருக்கு எதிரே இருக்கக்கூடிய விஜய் ஆஸ்பத்திரியிலேயே அனுமதிக்கப்பட்டார். வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆர் அவர்கள் எதிர்காலத்தை முன்பே கணிக்கக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த திறமை அவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கங்க சார். அதாவது போன எபிசோடில் வந்து எம்ஜிஆர் வருங்காலத்தை கணிக்கக்கூடிய திறமை அவரிடம் இருந்தது அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னோம். அதில் சில பேருக்கு இப்படியெல்லாம் நடக்குமான்னு நம்ப முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் இருந்தது. அதனால் சில பேர் கமெண்ட்டில் போடும்போது கூட இதெல்லாம் எப்படி சாத்தியம்ங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் நடந்தது அதுதான். அவரிடம் அந்த ஒரு வருங்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு திறமை அவரிடம் இருந்தது. அந்த திறமை அவரிடம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆத்மாவை அடக்க, தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய, அதாவது ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒரு திறமை வந்து ஆன்மீகத்தில் பெரிய ஒரு பொருளாக பேசப்படக்கூடிய ஒன்று. உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் வந்து அடக்கணும், உங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும். அது பை ப்ராக்டிஸ் வரும். அதை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆத்மாவுடைய சக்தியின் மூலம், இன்ட்யூஷன், யார் நல்லவர் யார் கெட்டவர், நல்ல விஷயங்கள் இதெல்லாம் மனசில் தோன்ற ஆரம்பிக்கும். நம்ம ஆத்மாவை நம்ம கட்டுப்படுத்தினோம்னா, இதை எம்ஜிஆர் தெரிந்து வைத்திருந்தார். அது அவருடைய மிக 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 ரகசியமான ஒரு விஷயம். அதை ஒரு தடவை அவரே வெளிப்படுத்தினதுனால தான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். படகோட்டி படப்பிடிப்பு 1963-64 நினைக்கிறேன், ஆண்டு சரியாக எனக்கு தெரியல. படகோட்டியோட படப்பிடிப்பு வந்து கோவா கடற்கரையில் தான் நடந்தது. அந்த படத்துடைய பெரும்பாலான படப்பிடிப்பு அப்போ இந்த பட யூனிட் படக்குழு வந்து கிட்டத்தட்ட 60 நாட்கள் அங்கே தங்கி இருந்து அந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ள தீர்மானித்தாங்க. அதில் எம்ஜிஆருக்கு வந்து மிக உணவில் மிக மிக பிடித்தமான விஷயம் வந்து மீன் உணவு. தினமும் அவருடைய உணவில் வந்து மீன் இல்லாமல் இருக்காது, மீன் அடிக்கடி விரும்பி சாப்பிடுவார். அப்போ படகோட்டிக்கு கோவாவுக்கு போகும்போது கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால படக்குழுவினர் பூரா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, எம்ஜிஆர் 60 நாள் மீனை நல்லா சாப்பிடுவார், சுவையான மீன் அங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அப்புறம் படப்பிடிப்புக்கு இங்கே இதுக்கு போன உடனே, கோவாவுக்கு போன உடனே, முதல் நாள் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள அத்தனை பேருக்கும் மீன் சமைக்கிறாங்க, ஆனால் எம்ஜிஆர் சாப்பிடல. 2வது நாள் 3வது நாள் தொடர்ச்சியாக அவர் சாப்பிடல. கூட இருந்தவங்களுக்கு அதிர்ச்சி, என்ன எம்ஜிஆர் மீன் உணவு தானே ருசித்து சாப்பிடுவார், இவ்வளோ ருசியான மீன் இருக்கும்போது சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது. ஆனால் அவர்கிட்ட கேட்குறதுக்கும் யாரும் தைரியம் இல்லை. 60 நாட்கள் அங்கே இருந்தாங்க. 60 நாட்களும் அங்கே படக்குழுவினர் மீன் எல்லாம் சாப்பிடும்போது எம்ஜிஆர் 60 நாட்களும் மீன் உணவை தொடவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம், அவர்கிட்ட கேட்கக்கூடிய தைரியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நெருக்கமானவர் அவர்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட மட்டும் அவர் தன்னுடைய உண்மையை சொல்லியிருக்கார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எது மிக மிக அதிகம் பிடிக்கிறதோ அதை வந்து செய்யாமல் ஆத்மாவை வந்து நீங்கள் கண்ட்ரோல் அடக்க ஆத்மாவை உங்கள் பேச்சை கேட்க வச்சு அதை செய்யாமல் இருக்கணும். அப்போ தான் ஆத்மா உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் குடிக்கிறாங்க, குடிக்க சொல்லி உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு உந்துதல் வரும். அந்த டைம் ஆகிட்டா அது ஆத்மா வந்து அந்த உந்துதலை உருவாக்கும். அந்த டைமில் உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல்னால் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமல், இப்போ உதாரணத்துக்கு குடிக்கிறத நீங்கள் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்கள் ஆத்மாவை கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்து அது ஒரு வைராகியத்துடன் அந்த குடியை வந்து நீங்கள் குடிக்காமல் நிறுத்தினீங்கன்னா, உங்கள் ஆத்மா உங்கள் கட்டுப்பாடுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு உங்கள் நண்பர்கள் 10 பேர் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் அந்த இதை தொடக்கூடாது. அப்போ தான் அந்த ஆத்மா வந்து உங்கள் கட்டுப்பாடுக்குள்ளே இருக்குது.
அந்த ஒரு வைராகியத்தை உருவாக்கினால் ஆத்மா நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். இது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அந்த மாதிரி ஆத்மாவை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து அந்த ஆத்மசக்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்யூஷன் வருங்காலத்தை உணரக்கூடிய ஒரு விஷயம், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து ஆத்மா வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தியரி. அதை வந்து இவர் ஃபாலோ பண்ணியிருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு பிடித்தமான மீன் உணவை நம்மால் சாப்பிடாமல், மிக மிக பிடித்தமான உணவை சாப்பிடாமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா, நம்ம இதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியுதா அப்படிங்கிறத அவர் ட்ரை பண்ணி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். இது அவருடைய மனதளவில் இருந்த ஒரு ரகசியமான விசாரணை விஷயம். இதை ஒரு சில பேர்கிட்ட பகிர்ந்திருக்கார். இந்த மாதிரி ஆத்மாவை அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்தை அவர் பண்ணினதுனால தான் வருங்காலத்தில் என்ன நடக்கும், இது சரியா இது தப்பா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு அந்த ஆத்மசக்தியினால் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஆத்மசக்தி அவருக்கு இருந்ததுனால தான் வருங்காலத்தை அவர் கணித்திருக்கிறார். வருங்காலத்தில் எதுக்கு வந்து மரியாதை இருக்குது, எந்த தொழிலுக்கு எந்த ஃபீல்டு நல்லா ஃப்ளரிஷ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவருக்கு வந்தது. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், திறமைசாலிகள் யார், வருங்காலத்தில் நல்ல பேர் யார் வாங்குவாங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆத்மசக்தியை நம்ம உருவாக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு வழிகாட்டும். அது அவருக்கு இருந்ததுனால தான் இது மிக 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 ரகசியமான விஷயம், யாருக்கும் அவருடைய சொந்த விஷயம். அவருக்கு நெருக்கமானவர்கள் சிலர்கிட்ட வந்து பகிர்ந்து அங்கிருந்து அவர்களிடம் நான் பகிர்ந்து கொண்ட விஷயத்தை வச்சு தான் உங்களுக்கு இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் வந்து தான் மட்டும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் மது அருந்த மாட்டார், சிகரெட்டு பிடிக்க மாட்டார். ஆனால் அவர் வாழ்க்கையில் நினச்சது என்னென்னா, நம்ம மட்டும் அப்படி இருக்கக்கூடாது, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க, நம்ம ரசிகர்கள் யாருமே தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாகவே இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மது குடிக்கக்கூடிய காட்சிகள் அவர் படத்திலேயே வராது. ஒன்று ரெண்டு படத்தில் மது குடிக்கக்கூடிய காட்சிகள் வந்தாலும் அந்த கதையை எப்படி மாற்றுவாங்கன்னா, மது குடிப்பது போல் அவர் நடிக்கக்கூடிய, இப்போ சங்கே முழங்குன்னு ஒரு படம் இருந்தது, படம் வந்தது, அதில் மது குடிக்கக்கூடிய ஒரு காட்சி வரும். அதை எம்ஜிஆர் மது குடிக்கிற மாதிரி அதை அந்த ஃப்ளவர் வாஷில் ஊற்றிட்டு தான் அந்த பாட்டு நடிக்கவே ஒத்துக்கிட்டார். அது அந்த பாட்டை கூட நீங்கள் பிரபலமான பாட்டு, அதை வந்து நீங்கள் அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் வாஷில் ஊற்றிப்பார். சிலர் குடிப்பது போல் நடிப்பார், சிலர் நடிப்பது போல் குடிப்பாருங்கிற லிரிக் வரும். அதில் வந்து நடிக்கிற மாதிரி தான். அதே மாதிரி குமரி கோட்டம்னு ஒரு படத்தில் கூட குடிக்கிற மாதிரி நடிப்பார். ஸோ குடிக்கக்கூடாது அப்படிங்கிற இதில் ரொம்ப இதுவாக இருந்தார். ஏன் அப்படி இருந்தாருன்னா, நம்ம ரசிகர்கள் நம்மளை பார்த்து எம்ஜிஆரே குடிக்கிறாரு, நம்மளும் குடித்தா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறை அவரிடம் இருந்தது. இதற்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போனோம்னா, எம்ஜிஆருடைய 100வது படம் ஒளி விளக்குன்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து ஜெமினியெல்லாம் படத்தை எடுத்தாங்க. எஸ்எஸ் வாசன் தான் அந்த படத்தை, எஸ்எஸ் வாசன் மிகப்பெரிய தயாரிப்பாளர், அதனால் அவங்க தான் பிரம்மாண்டமாக அதை எடுக்கணும்னு நினச்சாங்க. ஹிந்தியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு காப்பி. அதுக்கு வந்து டைரக்டர் வந்து சாணக்கியா, எங்கள் வீட்டு பிள்ளைக்கு டைரக்ட் பண்ண சாணக்கியா தான் அதுக்கு போட்டாங்க. போட்டு இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக எடுக்கணும், எம்ஜிஆருடைய 100வது படம்னு முடிவு பண்ணாங்க. எம்ஜிஆர் நடிக்க கதையை கேட்டார், ஹிந்தி படத்துக்கு ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் கதை போகும்போது ஒரு சீன் அதில் என்ன வருதுன்னா, எம்ஜிஆர் குடித்து விட்டு அப்படியே ரோட் கீழே விழுந்து கிடக்கணும். அப்போ விதவையாக இருக்கக்கூடிய சௌஹர் ஜானகி அவர் அங்கேருந்து தூக்கிட்டு போய் அவரை அந்த குடி இதிலிருந்து அவர் திருத்தணும். அதுதான் கதை. அந்த கதையுடைய மெயின் இது, குடியிலிருந்து அந்த கேரக்டர் கதாநாயகன் மீளுவது தான் கதை. அதை ஒரு விதவை மூலமாக அது நடக்கும், இதுதான் கதை. அப்போ எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் குடித்தது மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கணும், அவங்க வந்து அதை இது பண்ணும்போது எம்ஜிஆர் நடிக்க மாட்டேன்ட்டார். நடிக்க மாட்டேன்னொன்று என்னென்னா, நான் குடிக்கிற மாதிரி நடிக்கக்கூட மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீனை வச்சிங்கிறதுல அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அப்போ ஜெமினி உங்கள்லாம் வந்து இந்த கதையோட பேஸே அந்த குடிக்கிற குடியிலேருந்து மீடுறது தான், அந்த விதவை பெண்ணு கதாநாயகனை அதிலிருந்து மீக்க வைக்கிறது தான் கதை. அதை நீங்கள் மாற்ற சொன்னீங்கன்னா, நடிக்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அது கதைக்கு பொருந்தாது. அதனால் நீங்கள் இதில் நடிக்கலைன்னா அந்த கதையே, கதையின் தொடர்ச்சியே பாதிக்கப்படும் அப்படின்னு ரொம்ப அவங்க சொன்னாங்க. அப்போ ரொம்ப பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்போ கடைசி எம்ஜிஆர் வந்து அந்த ஒரு படத்தில் தான் கேரக்டரே குடிக்கிற மாதிரி வரும். அப்போ தான் எம்ஜிஆர் சொன்னார், சரி நடிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த நான் குடித்து கீழே விழுந்து கிடக்கும்போது ஒரு பாடல் பின்னாடி வரணும். அந்த பாடல் எப்படி வரணும், குடிப்பது தப்பு, குடிக்கிறது வந்து சமூக கேடு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஒரு பாட்டு நீங்கள் வைக்கணும், அந்த பாட்டிலையும் நான் தான் நடிக்கணும். அப்போ கீழே விழுந்து கொடுக்கக்கூடிய எம்ஜிஆரின் மனசாட்சிக்கு அதை நினைக்கிற மாதிரி, அதில் 4 எம்ஜிஆர் வர்ற மாதிரி
தைரியமாக சொல், நீ மனிதன்தானா, நீ தான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம் அப்படிங்கிற பாடல் வரிகளை எழுத சொல்லி, நீங்கள் அந்த படத்தை இப்போ பார்த்தீங்கனாலும் தெரியும், எம்ஜிஆர் குடித்து கீழே கிடப்பார், அந்த பாட்டு வரும், அந்த பாட்டில் நாலு எம்ஜிஆர்கள் வந்து குடிப்பது தப்பு, குடி வந்து சமூக கேடுங்கிறத, இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிற சீனை வச்சுட்டு கீழே மது சின்ன கடிதையில் லெட்டராக கீழே போடுவாங்க, மது உடலுக்கு கேடு அப்படின்னு. இது வந்து இன்றைக்கி போடுறாங்க, அன்றைக்கி 60களிலேயே 50களிலேயே அவர் அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணி அவரே குடிக்கிறது தப்புங்கிற மாதிரி ஒரு பாடலை வச்சார். எதுக்கு வச்சார்னா, சமூக அக்கறை, தன்னுடைய ரசிகர்கள் வந்து தவறான பாதைக்கு போயிடக்கூடாது, எம்ஜிஆரே குடிக்கிறாரு நம்ம குடிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாதுங்கிற சமூக அக்கறையை ஃபாலோ பண்ணார். அதே மாதிரி அவர் சிகரெட்டு குடிக்க காட்சிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் அவர் படத்தில் எங்கேயுமே வராது, அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவர் அளவே பண்ணலை. காரணம், சிகரெட்டு குடிப்பதற்கும் அவர் எதிரான எண்ணம் கொண்டவர். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரு சீன் வரும், அதில் எம்ஜிஆர் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் வெளியில் வர்ற மாதிரி வரும். அப்போ காசு கொடுக்காமல் ஒரு எம்ஜிஆர் வெளியில் வருவார், அடுத்த இன்னொரு எம்ஜிஆர் அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் அதே சீட்டில் உட்காந்து சாப்பிடுவார். இதுதான் கதை. அந்த இப்போ சீன் வந்து கதைக்கு மிக மிக முக்கியத்துவமான சீன். ஏன்னா ரெண்டு எம்ஜிஆரும் மாறுவாங்க, அதனால் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற சீன் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து அந்த காட்சியே வந்து பொருத்தமாக வராது கதைக்கு. அதனால் இந்த சீனை வச்ச உடனே அதுலேயும் எம்ஜிஆர் நடிக்க மறுத்துட்டார். என்னென்னா, ஹோட்டலில் சாப்பிட்டு நான் காசு கொடுக்காமல் வர்றது மாதிரினா அது வந்து ஒரு தப்பை நியாயப்படுத்துகிற மாதிரி போயிடும், அந்த மாதிரி ஒரு தப்பான கருத்தை என்னுடைய படத்தில் நான் ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டார். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட அந்த படத்தில் வரும். அப்புறம் மறுபடியும் உங்கள் பேச்சுவார்த்தை இதெல்லாம் பண்ணி அப்போ என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் என்ன சொன்னார், சரிப்பா அந்த நான் காசு கொடுக்காமல் வெளியில் சாப்பிட்டுட்டு வரும்போது இன்னொரு சீனை வைங்க, என்ன சீன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போவும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வரும். எம்ஜிஆர் ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு சாப்பிடாமல் காசு கொடுத்துட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் வந்துட்டோமே, எவ்வளோ மோசமான விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம், இந்த தாயத்தை வித்தாவது அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் வந்து அடுத்த சீனில் வைப்பார். ஸோ இது சோஷியல் மெசேஜ். படங்களில் ஒரு தவறான கருத்தை எம்ஜிஆர் செய்வதாக ஒரு காட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் எந்த அளவுக்கு அக்கறையாக இருந்தார் அப்படிங்கிறது தான். அதே எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரே ஒரு சீனில் பொய் சொல்கிற மாதிரி ஒரு சீன் வரும், அது அந்த காட்சி அவருக்கு விளக்கும் போது எம்ஜிஆரை வந்து அவங்க அம்மா ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க. பூட்டினோடனே எம்ஜிஆர் வெளியில் வர்றதுக்காக ஒரு பொய்யை சொல்லணும், என்ன பொய், உள்ள பாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அவர் நடிக்கணும், அது மாதிரி ஒரு சீனை சொன்னாங்க. அப்போ அந்த பொய் சொல்கிற மாதிரி வருத அப்படிங்கும்போது எம்ஜிஆர் என்ன பண்ணார், சரி இந்த ரூமில் ஒரு புத்தர் சிலையை வைங்க, அந்த பாம்புன்னு சொல்லி நான் பொய் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த புத்தர்கிட்ட போய் ஒரு பொய் சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி ஒரு வசனத்தை பேசிட்டு நான் அந்த பொய்யை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்புன்னு ஒரு பொய் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ரூமில் ஒரு புத்தர் சிலை இருக்கும், அங்கே போய் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாம்பு அப்படிங்கிற சீனில் அவர் நடித்தார். அதே மாதிரி விசில் அடிக்கிற சீனில் கூட தான் நடிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தார். தாய் சொல்லை தட்டாதேங்கிற படத்தில் போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானேன்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுக்கு முன்னாடி விசில் அடிக்கிற ஹம்மிங் வரும், அந்த விசில் அடிக்கிறத எம்ஜிஆர் செய்ய மாட்டேன்ட்டார் படத்தில், நான் விசில் அடிக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வில்லன் விசில் அடிச்சுட்டு வர்ற மாதிரி அதில் காட்சி அமைச்சாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், ஆனால் அதெல்லாம் அவர் ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூக அக்கறை, அதாவது தவறான விஷயத்தை நம்ம படங்கள் மூலம் சொல்லக்கூடாது, அதை பார்க்குற நம்ம ரசிகர்கள் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்தார். இதுக்கு இடையில் நடந்த விஷயந்தான் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது ரஜினிகாந்த் சம்மந்த விஷயம். ரஜினிகாந்துக்கும் எம்ஜிஆருக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ரஜினிகாந்த் எம்ஜிஆர் அடிக்க போனார், லதாவை அவர் கல்யாணம் பண்ணதுனால அவர் இவர் கூட நடித்த லதான்னு நினச்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நிறைய வதந்திகள் வரும் ரஜினிகாந்தை பற்றி. அப்போ அதனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ரஜினிகாந்துக்கும் எம்ஜிஆருக்கும் ஏன் ஒத்து வரல, ரஜினிகாந்தையும் எம்ஜிஆருக்கு பிடிக்குமா அப்படிங்கிற விஷயம். இந்த லதாவை அடித்தாங்கங்கிறதெல்லாம் ஒரு ரியூமர். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் சினிமா விட்டு ஒதுங்கினதுக்கப்புறம் 1977 அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ரஜினிகாந்த் வந்ததே 76 தான், 3 முடிச்சில் வந்தார். 77 அப்புறம்தான் அவருடைய மற்ற வில்லனாக நடித்து கதாநாயனாக நடித்து அதெல்லாம் ஆரம்பித்தது. அதனால் எல்லாதான் அவங்ககிட்ட போய் நடிக்கிறது இதை பற்றியெல்லாம் அவருக்கு நினைக்கக்கூட நேரம் இல்லை. காரணமாக அப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ வந்து வதந்திகள் இது. ஆனால் எம்ஜிஆருக்கு அப்போ ஏன் ரஜினிகாந்தை பிடிக்கல
அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லார்ட்டையுமே வந்தது. அந்த கேள்வி எல்லார்ட்டையுமே எடுத்தது. அது நடந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் வந்து ரஜினிகாந்தை தன்னுடைய எதிரியாக பார்க்கவில்லை. அவர் ஆனால் அதே சமயத்தில் ரஜினிகாந்தை வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் இருந்தது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து ரஜினிகாந்த் 1978-79 ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த பிரியா அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அது கமலா தியேட்டரில் வந்து வெள்ளி விழா கொண்டாடிடுச்சு. அந்த டைமில் அது வெள்ளி விழா கொண்டாடுற அந்த டைமில் ரஜினிகாந்த் மனநலம் பாதிக்கப்பட்டு அதிக ஷூட்டிங் இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸில் அவர் வந்து அந்த கமலா தியேட்டருக்கு எதிரே இருக்கக்கூடிய விஜய் ஆஸ்பத்திரியிலேயே அனுமதிக்கப்பட்டார். ஒரு பக்கம் ஒரு படம் வெள்ளி விழா ஓடுது, ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க, ரஜினிகாந்த் வளர்ச்சியை பிடிக்காதவங்கள்லாம் ரஜினிகாந்த் இதோடு அழிஞ்சிடணும் அப்படின்னு அவர் எதிரிகள்லாம் நினச்சாங்க. அப்போ அவருக்கு யாரும் கிடையாது, ரஜினிகாந்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. இல்லை அதாவது அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவர் வந்து அவர் கெட்டு போயிடணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. அந்த டைமில் தான் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கும் போது எம்ஜிஆர் வந்து ஆஸ்பத்திரிக்கே ஃபோன் பண்ணி ஒரு உடல்நலத்தை எப்படி இருக்குங்கிறத விசாரிச்சுட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு நல்லபடியாக இது கொடுங்க, ட்ரீட்மெண்ட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணதாக ரஜினிகாந்தே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். ஸோ ரஜினிகாந்தை பிடிக்கலை, அவர் போட்டு அடித்தார் அப்படின்னா அவர் உடல்நலம் சரியில்லாத போது ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி டாக்டர்ஸ்ட்டு அவரை கவனிங்கன்னு ஒரு முதலமைச்சர் அவர் சொல்லணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அதுக்கடுத்தது ரஜினிகாந்துக்கு பெண் பார்க்கும்போது லதாவை கட்டணும்போது லதாவும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அவங்க ரஜினிகாந்துக்கு பெண் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இல்லை அந்த பையன் நல்ல பையன், நீங்கள் பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதாகவும் அவரால் தான் அவங்க பொண்ணு கொடுத்ததாகவும் ரஜினிகாந்தே ஒரு மீதிலேயே பேட்டியிலேயே சொன்னார், எனக்கு மனைவியாக லதா கிடைச்சதே எம்ஜிஆரால் தான், ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அவர் தான் கூப்பிட்டு இல்லை நல்ல பையன் கொடுங்கன்னு சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரஜினிகாந்தே சொன்னார். ஆக ரஜினிகாந்த் அடித்தார் அப்படி இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையாக இருந்தால் அவர் மேலே இவ்வளோ அக்கறை எடுத்து அவர் பண்ண மாட்டார். ஆனால் அப்படி இருந்தும் ரஜினிகாந்த் மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை. ஈர்ப்பு இல்லைன்னா அவர்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக அவர் ஒரு இது, ஏன்னா பாக்யராஜிட்ட பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார், பாக்யராஜ் கல்யாணத்துக்கு போனார். சத்யராஜிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தார், சத்யராஜ் தங்கைகள் கல்யாணத்துக்கெல்லாம் இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டில் உடம்பு சரியில்லாத நேரத்துலேயே போனார், போயிட்டு வந்து ஒரு சில நாட்கள்லேயே எம்ஜிஆர் இறந்து போனார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட சத்யராஜ் கல்யாணத்துக்கு அங்கே போனார். ஸோ இந்த மாதிரி எல்லார்ட்டையுமே நெருக்கம் காட்டின எம்ஜிஆர் வந்து ரஜினிகாந்த்கிட்ட அந்தளவுக்கு நெருக்கம் காட்டலை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய பாலிசிக்கு அகென்ஸ்டாக தான் ரஜினிகாந்த் எல்லாமே பண்ணார். எம்ஜிஆர் மது குடிக்கிற மாதிரி காட்சிகளை படங்களில் வைக்க மாட்டார், சிகரெட் குடிக்கிற மாதிரி காட்சிகளை படங்களில் வைக்க மாட்டார் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் ரஜினிகாந்தோட என்ட்ரி எம்ஜிஆருடைய பாலிசிக்கு அப்படியே எதிரான என்ட்ரி. அவர் ஃபஸ்ட்டு வந்து மூன்று முடிச்சிலேயே சிகரெட்டை தூக்கி போட்டு வாயில் பிடிக்கிற மாதிரி தான் இன்ட்ரொடியூஸே ஆனார். அதுக்கப்புறம் வர்ற படங்கள்னால் அந்த சிகரெட்டை தூக்கி தூக்கி போடுவார் அப்படின்னு தீப்பட்டியை பற்ற வைப்பார். இது எம்ஜிஆருக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா அவருடைய பாலிசி சமூக அக்கறை, மற்றவங்கள நம்ம கெடுத்துடக்கூடாது, நம்ம ரசிகர்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கும்போது இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வர ஆரம்பிக்கும்போது இப்படி தவறான காட்சியெல்லாம் அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அவர் மனதில் வந்து இவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து உருவாக்குச்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் மது குடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டார். ரஜினிகாந்த் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்த படங்களில் பொல்லாதவன் ஒரு படம், அவர் மது பாட்டிலோடு வச்சுட்டு தான் பாட்டே பாடுவார். பில்லால் பார்த்தீங்கன்னா மது குடிக்கிறது இந்த மாதிரி சீன்லாம் நடிப்பார். இதில் எம்ஜிஆருக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அதனால தான் ரஜினிகாந்துடன் அவர் நெருக்கத்தை காட்டவில்லை. மற்றபடி அவருடைய பாலிசி வந்து அவருக்கு பாலிசிக்கு எதிராக ரஜினிகாந்த் நடித்ததுனால தான் அது அவர் மனதை பாதித்தது. அவருடைய நெருக்கத்தை காட்டவில்லை. அவர் ரஜினிகாந்தோட நெருக்கத்தை காட்டாததுக்கு காரணமே அவருடைய சமூக அக்கறை. அவர் படங்களில் அவர் எதை செய்யக்கூடாதுன்னாரோ, தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து எப்படி மாறிடக்கூடாதுன்னு நினச்சாரோ, அதுக்கு நேர்மறையாக ரஜினிகாந்த் செயல்பட்டதுனால தான் மற்றபடி ரஜினிகாந்தின் சொந்த வாழ்க்கைக்கும் சரி அவருடைய மற்ற விஷயங்களும் சரி அவர் உதவி செய்திருக்கிறார், அக்கறை காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறதே ரஜினிகாந்த் தான் சொன்னார். ஸோ இதிலிருந்து நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னென்னா, எம்ஜிஆருக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ரசிகர்கள், இன்னும் சொல்லப்போனால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க. எம்ஜிஆரை பார்க்காதவங்க, எம்ஜிஆர் படத்தை பார்த்து பார்க்காத, எம்ஜிஆர் நேராக பார்க்காதவங்க, எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் பிறந்தவங்க கூட இன்னும் அண்ணா திமுகவில் எம்ஜிஆர் அபிமானிகளாக இருக்காங்க.
அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான இன்னும் கோடிக்கணக்கான அதிமுகவை சேர்ந்த எம்ஜிஆர் அபிமானிகளுக்கும் ரசிகர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் என்னென்னா, எம்ஜிஆர் வந்து மதுவையும் சிகரெட்டையும் படத்தில் காமிக்காததுக்கு காரணமே தன்னுடைய ரசிகர்கள், தன்னுடைய ஃபாலோயர்ஸ், தன்னை பின்பற்றுறவங்க அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் அந்த அதெல்லாம் அவாய்ட் பண்ணார். பொய் சொல்லக்கூடிய காட்சிகளை கூட அவர் வளர்க்கக்கூடாதுன்னு நினச்சார். அதனால் எம்ஜிஆரை பின்பற்றுபவர்கள், அவருடைய ரசிகர்கள், அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எம்ஜிஆரை உண்மையாக விரும்புகிறவராக இருந்தால், உண்மையாக அவருக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருந்தால், அவர் விரும்பியபடி மது புகைப்பிடித்தல் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மறந்துடுங்க. அந்த தீய பழக்கத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. அதுதான் எம்ஜிஆர் வந்து விரும்பினது. அந்த எம்ஜிஆர் நீங்கள் முழுமையாக தெரியாதவர்களுக்கு கூட அதைத்தான் நான் மெசேஜாக சொல்ல விரும்புகிறேன். இந்த இது மூலம் நான் சொல்கிற மெசேஜ், எம்ஜிஆர் விரும்பியபடி நீங்கள் உங்கள் அவர் ரசிகர்கள்லாம் அப்படி கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அந்த காட்சிகள் அவர் வைக்கலை. அவர் விரும்பியபடி இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களை நீங்கள் மறந்துட்டு ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் எம்ஜிஆருக்கு செய்யும் உண்மையான அஞ்சலி என்ற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். எம்ஜிஆர் அவர்கள் அரசியலையும் ரசிகர்கள் மீதும் எவ்வளோ அக்கறையாக இருந்தாருங்கிறத தெளிவாக சொன்னீங்க. எம்ஜிஆர் அவர்கள் அவர்களது குடும்பத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறையாக இருந்தாருங்கிறது எம்ஜிஆர் குடும்பத்து ஏன்னா ஒரு நல்ல ஒருத்த நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல குடும்பத்தில் நல்ல மனிதனாக இருந்தால் தான் அவன் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக உருவாக முடியும். குடும்பத்துக்கே நல்ல மனிதனாக இல்லாதவன் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதனாக உருவாக முடியாது. ஆக அவர் குடும்பத்துக்கு என்ன எப்படி இருந்தார் அவர் குடும்பத்தில் அப்படிங்கிறத எம்ஜிஆருடைய அண்ணனுக்கும் அவருக்கும் இருந்த உறவை நீங்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எத்தனையோ பேர் அண்ணன் தம்பி பாசத்தை போய் அண்ணன் தம்பிகள்லாம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆருடைய அண்ணன் தம்பி உறவு ஒரு மிக மிக முக்கியமான உறவு, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உறவு.